ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது இந்த கொரோனா வைரஸ் தொடர்ந்து பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற வைரஸ் பற்றி அப்புறம் உருவானுச்சு. அதையுமே நம்ம சேனல் என்ன பண்ணியிருந்தோம், அப்புறம் பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போதைக்கு இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிற இன்னொரு வைரஸ் பற்றி அப்புறம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதாவது இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த வைரஸ் அப்படிங்கிறது அதிகமாக பரவ ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த வைரஸோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு வைரஸ் வந்து தொற்று நோயாக அறிவிச்சுட்டாங்க. அதாவது கொரோனா வைரஸ் போல இது ஒரு தொற்று நோய், இது பார்த்தீங்க நிறைய பீப்புளுக்கு பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தொற்று நோயாவே அறிவிச்சுட்டாங்க. இதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு, அப்படின்னா தடுப்பு மருந்து இருக்கு. அதாவது ஆம்போடெரிசின், இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கான பார்த்தீங்க ஒரு தடுப்பு மருந்து அப்படிங்கிறது ஆம்போடெரிசின். இந்த ஒரு மருந்துக்கு இப்போதைக்கு தட்டுப்பாடுகள் அப்படின்னு நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அதனால மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடுதலாக ஒரு 5 நிறுவனங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான பார்த்தீங்க ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கான மருந்து இருந்தாலுமே இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னா தற்காத்துக்கணும். அதாவது இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து வரதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்ணை சுற்றி வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காய்ச்சல், தலைவலி, இருமல், உடல் வலி, அதையும் தாண்டி இந்த வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறிகளாக இவங்க வந்து சொல்கிறாங்க. காமனாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ அதே போல் கண்ணோரில் பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா தாக்குச்சுன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நுரையில தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதையும் தாண்டி இந்த ஒரு வைரஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குணப்படுத்திடலாம். ஆனால் இருந்தாலுமே நம்ம இதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. சரி, என்ன பண்ணலாம் இதை நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னா, மெயினாக நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அதையும் தாண்டி நம்ம சுற்றுப்புறத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா தூய்மையாக வச்சுக்கிட்டாவே இந்த வைரஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தற்காத்துக்க முடியும். இதான் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு மெயினான ஒரு வழி. அதையும் தாண்டி தேவையில்லாமல் செராய்டு, தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி அப்படின்னா இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே போல் இம்யூனிட்டி குறைவாகக்கூடிய ஒரு பீப்புள் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, இதுக்கான ஆன்டிபயாட்டிக் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்பனா சுகாதாரமா, அதாவது தூய்மையா இருந்துச்சு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அடுத்தபடியாக இந்த ஒயிட் ஃபங்கஸ், இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், இனி நிறைய ஃபங்கஸ் வரும் போல. இந்த ஒரு ஒயிட் ஃபங்கஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா அப்படிங்கிற மாநிலத்தில் ஒரு 4 பேருக்கு இந்த ஒயிட் ஃபங்கஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பிளாக் ஃபங்கஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஒயிட் ஃபங்கஸில் ஒயிட் ஃபங்கஸ் வந்துச்சுன்னா டேரக்டாக பார்த்தீங்கப்பா நுரையீரலை தான் அஃபெக்ட் பண்ணுமா, நுரையீரலை தான் அஃபெக்ட் பண்ணும். அதையும் தாண்டி இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா நகத்தை பார்த்தி எப்படி அதிகமாக பாதிக்குமா, அதையும் தாண்டி கண், வாய், இந்த மூளை பகுதிகள், வயிறு, இந்த மாதிரி பார்த்தோன்னா அந்தரங்க உறுப்புகள், இந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஒரு வைரஸ் வந்து மெயினாக தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒயிட் ஃபங்கஸோ பிளாக் ஃபங்கஸோ இதுலேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போகும்போது மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா சுகாதாரமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, நம்மளை சுத்தமாக வச்சுருக்கிறது, நம்ம தங்கியிருக்கிற இடமா இருந்தாலும் சாப்பிட்ற இடமா இருந்தாலும், அதையும் தாண்டி குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ண அப்புறம் சுத்தமாக வச்சுக்கிட்டா இந்த ஒரு வைரஸ்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்புறம் உங்களை தற்காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் எதுக்குமே நீங்க என்ன பண்ணாதீங்க அப்புறம் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட ஆன்டிபயாட்டிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்புறம் முயற்சி பண்ணுங்க. இதுக்கான தடுப்பு மருந்து அப்படிங்கிறது இருக்கு, ஆம்போடெரிசின். இதை வந்து உற்பத்தி பண்றதுக்கும் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு கூடுதலாக 5 நிறுவனங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா பயப்பட தேவையில்லை. பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஒரு கொடிய வைரஸ் இது பார்த்தி அப்புறம் திரும்ப இதனோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. எனவே எது இருந்தாலும் நம்ம சுகாதாரமா பாதுகாப்பா இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு வைரஸுமே நம்மளை தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவாக தான் இருக்கும். அதனால இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் இது ரெண்டையுமே பார்த்தி பண்ணுது நீங்க இதில் பாதுகாத்துக்கிறது ஒரே ஒரு வழி, சுகாதாரமா இருங்க, பிளஸ் உங்க இடத்த பாத்தியப்பறம் தூய்மையா வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படினாலும் அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம் அடுத்த போல மீட் பண்ணுவோம். பை.